वेलकम टू टीएनपीसी स्मॉल शॉर्टकट्स चैनल गुड मॉर्निंग टू एवरीबॉडी இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th ஜியோகிராஃபில வளிமண்டலம் இந்த லெசன் பாப்போம் இதுல வந்துட்டு வளிமண்டலம் அப்படினா என்னன்னு சொல்றாங்கன்னா வளிமண்டலத்துல இருந்து வாயுக்கள் நீராவி தூசுகள் இதெல்லாம் கலந்துருக்கு வெவ்வேறு விகிதத்துல அப்படினு சொல்றாங்க நைட்ரஜன் வந்து 78% ஆக்ஸிஜன் வந்து 21% இருக்கு அப்படினு சொல்றாங்க இவ்விரண்டு வாயுக்களும் 91% அதனுடைய விகிதத்தில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நிரந்தரமாக காணப்படுது அதாவது வந்து நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதோட அளவு வந்து எந்தவித மாற்றமும் இல்லாமல் 99% எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்றபடி வந்து ஆர்கான் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு மைண்ட் அவுட்டாக படிக்கணுமான்னு தேவையில்லை இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஆர்கான் வந்து 0.93% கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.03% நியான் வந்துட்டு 0.0018% ஹீனியம் வந்துட்டு 0.005% ஓசோன் வந்துட்டு 0.00006% ஹைட்ரஜன் வந்துட்டு 0.0005% இந்த பர்சன்டேஜில் வந்துட்டு வாயுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து நீராவியும் காணப்படுது வளிமண்டலத்தில் அப்படின்றாங்க நீராவியோட பர்சன்டேஜ் வந்து 0லேருந்து 0.4% வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களோட விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு இந்த பாக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா டேனியல் ரூதர் போர்டு அவர் வந்துட்டு கிபி 1772 வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வாயு உள்ளது என்பதையும் கிபி 1774 வந்து ஜோசப் பிரிஸ்ட்லி அப்படின்றவர் வந்து ஆக்சிஜன் வந்து வளிமண்டலத்தில் அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் டேனியல் ரூதர் போர்டு அவர் என்ன சொல்கிறாரு 1772 வந்துட்டு வளிமண்டலத்தில் நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த 1772 ரூதர் போர்டு தான் வந்துட்டு எதை கண்டுபிடிச்சிருக்காரா நைட்ரஜனை கண்டுபிடிச்சிருக்காரா அப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த 1772 நம்ம ஹிஸ்ட்ரியில் என்ன இயர் படிச்சிருக்கோம் இவர் நம்ம வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்ட் முத்துவடுகநாதரை வந்துட்டு காளையார் கோயிலில் வச்சு கொண்டிருப்பாங்கல்ல அது 1772 தான் கொண்டிருப்பாங்க அதே மாதிரி வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்துட்டு இரட்டையாட்சி முறையை வந்து ஒழித்ததும் அப்போ தான் செஞ்சுருப்பார் 1772 தான் அப்போ வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா நம்ம காளையார் கோயிலில் வந்துட்டு முத்து வடுகநாதரை கொண்டிருப்பாங்கல்ல அதை வந்து நைட் டைமில் கொன்னாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் நைட் டைமில் கொன்னாங்க ஏன்னா அவர் ரொம்ப ரூடாக பதில் சொன்னார் சம்திங் ரூடாக இருந்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் அப்போ டேனியல் ரூடாக இருந்தார் வந்து ரூதர் போர்டு நைட் டைமில் அவர் கொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நைட்ரஜன் 1772 அப்போ இது வந்துட்டு நைட்ரஜன் கண்டுபிடிச்சது 1772 ரூதர் போர்ட் கண்டுபிடிச்சார் அடுத்து வந்து 1774 வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஜோசப் பிரிஸ்ட்லி வந்துட்டு ஆக்சிஜனை வந்து கண்டுபிடிச்சாரு 2 வருஷம் கழிச்சு ஃபஸ்ட்டு வந்து நைட்ரஜனை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கடுத்து 2 வருஷம் கழிச்சு 1774 வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஜோசப் பிரிஸ்ட்லி வந்து ஆக்சிஜனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க நமக்கு தேவை என்னது நமக்கு வந்து ஆக்சிஜன் தானே தேவை அப்போ வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்ப ப்ரீசியஸ் ஆனது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ ரொம்ப ப்ரீசியஸ் ஆனது என்னதுன்னா ஆக்சிஜன் 2 வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கிறார் 1772 நைட்ரஜன் 1774 ஆக்சிஜன் ஜோசப் பிரிஸ்ட்லி அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு அதுக்கடுத்து வளிமண்டல அடுக்குகள் வளிமண்டல புவியின் அருகாமை பகுதியில் அடர்த்தியாகவும் உயரை செல்ல செல்ல அடர்த்தி குறைந்தும் இறுதியில் வந்து அண்டவெளியோடு கலந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து 5 அடுக்காக பார்க்குறாங்க கீழடுக்கு மீளடுக்கு இடையடுக்கு வெப்ப அடுக்கு மற்றும் வெளி அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 அடுக்காக சொல்கிறாங்க நம்ம வந்து இங்கிலீஷில் பார்த்துக்கிறது நல்லது சம்டைம்ஸ் வந்து இந்த ட்ரோபோஸ்பியர்ன்றது அப்படியே தமிழில் கொடுத்துருவாங்க ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம தமிழில் படிச்சுட்டு போனோம்னா அந்த இடத்துல நம்ம மாட்டிக்குவோம் அதனால் வந்து நம்ம அப்படியே ட்ரோபோஸ்பியர் அப்படின்னே படிச்சுக்குவோம் ட்ரோபோஸ்பியர் அப்படின்றது வந்து இது வந்து கீழடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ட்ரோபோஸ் என்றால் கிரேக்க சொல்லுக்கு மாறுதல் என்று பொருளாமா ட்ரோபோஸ் அப்படின்னா வந்து கிரேக்க சொல்லலாம் அதுக்கு என்ன பொருளாம் மாறுதல் அப்படின்னு சொல்லி பொருள் அப்படின்றாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம வந்து இந்த மக்களாட்சி அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து மக்களாட்சி பார்த்துருக்கோம்ல மக்களாட்சினா மக்களுக்குனா கிரே ஹேர் வரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோமா கிரேக்க சொல்றதுக்கு ஷார்ட்கட்டு அப்போ இதில் வந்து என்னென்ன ட்ரோபோஸ்பியரில் இந்த செகண்ட் லெட்டரையும் தேர்ட் லெமரிங் லெட்டரையும் பார்த்தா என்ன இருக்குது ரோபோ அப்படின் இருக்கா மனுஷனுக்கு கிரே ஹேர் வரும் ஆனால் வந்து ரோபோக்கு கிரே ஹேர் வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் அப்போ ரோபோன்றது வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்றது ட்ரோபோஸ் அப்படின்றதுல இந்த நடுவில் உள்ள ரெண்டு எழுதையும் பார்த்தா ரோபோன்னு வந்து அப்போ ரோபோக்கு கிரே ஹேர் வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் அப்போ இதுவும் வந்து கிரேக்க சொல்லுதான் இதுக்கு பேர் வந்து மாறுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாரி இதுக்கு மீனிங் வந்து மாறுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க
அடுத்து இந்த ட்ரோபோஸ்பியர் வந்து துருவ பகுதியிலேருந்து 8 கிலோமீட்டர்லையும் நிலநடுக்கோட்டு பகுதியில் 18 கிலோமீட்டர் வரையிலும் இருக்காமா. ட்ரோபோஸ்பியர் என்னவா, துருவ பகுதியில் 8 கிலோமீட்டரும் நிலநடுக்கோட்டு பகுதியில் 18 கிலோமீட்டரும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு உயரை செல்ல செல்ல வெப்பநிலை குறையுது. ட்ரோபோஸ்பியர்ன்றது நம்ம வளிமண்டலத்தில் நம்ம பூமியில் பக்கத்தில் இருக்கும். ஸோ வந்து உயரத்தில் போக போக ஹீட் வந்து குறையும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இதில் தான் வந்து அனைத்து வானியல் நிகழ்வுகளும் நடக்குது. மழை பெய்கிறது, இடி அடிக்கிறது, மின்னல் அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா வானியல் நிகழ்வுகளும் இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த வானிலையை உருவாக்கும் அடுக்கு, அப்போ வானிலையை உருவாக்கும் அடுக்கு அப்படின்னா எதுன்னா, இந்த ட்ரோபோஸ்பியர் தான் வந்து வானிலையை உருவாக்கும் அடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த அடுக்கின் மேல் வந்து ட்ரோபோபாஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு எல்லை இருக்குது. இது ட்ரோபோபாஸ் அப்படின்ற எல்லை வந்துச்சுன்னா இந்த அடுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ட்ரோபோஸ்பியருக்கு அப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கீழடுக்கிற்கு மேல், மேலடுக்குக்கு மீளடுக்கு அமைந்தது. இந்த ட்ரோபோஸ்பியர் வந்து மீளடுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து வளிமண்டலத்தில் 50 கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ட்ரோபோஸ்பியர் வந்து எத்தனை கிலோமீட்டரா, 50 கிலோமீட்டரா. ட்ரோபோஸ்பியர் என்ன படித்தோம், 8 கிலோமீட்டர் வந்து துருவத்துலேயும் 18 கிலோமீட்டர் வந்து நிலநடுக்கோட்டுலேயும் பார்த்தோமா, இதை வந்துட்டு மொத்தமாக வளிமண்டலத்தில் 50 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒஸ்னோஸ்பியர் அப்படின்றாங்க. இது அதை நம்ம என்ன பார்த்தோம், வானிலையை உருவாக்கும் அடுக்குன்னு பார்த்தோமா, ஏன்னா வானிலை நிகழ்வுகள் எல்லாமே அங்கே தான் நடக்குதுன்னு பார்த்தோம். இதை வந்து ஓசனோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உயரம் அதிகரித்து, அங்கே என்ன பார்த்தோம், உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறையும் பார்த்தோமா, இங்கே உயரம் அதிகரித்து செல்ல செல்ல வெப்பநிலையும் அதிகரிக்குது. அப்போ உயரம் செல்ல செல்ல வெப்பநிலை அதிகரிக்கும் படலம் எது அப்படின்னு கேட்கலாம், மீளடுக்கு இல்லை ஸ்ட்ராட்டோஸ்பியர். அடுத்து வந்து இந்த அடுக்கு வந்து ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏதுவாக உள்ளது. இவ்வடுக்கின் மேல் வந்து எல்லையான் ஸ்ட்ராட்டோஸ்பாஸ், அங்கே என்ன பார்த்தோம் ட்ரோபோபாஸ் பார்த்தோமா, அதே மாதிரி இங்கே வந்து ஸ்ட்ராட்டோஸ்பாஸ் அப்படின்ற ஒரு எல்லை அடுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படிங்க ஆச்சுங்களா, ஸ்ட்ராட்டோஸ்பாஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்டஸில் நல்ல லெவலில் உள்ளவங்க தான் ஜெட் விமானங்களில் பறப்பாங்க அப்படிங்காம வச்சுக்குவோம். அப்போ ஜெட் விமானங்கள் பறக்கிறதுக்கான அடுக்கு என்னென்னா, நமக்கு ஸ்டேட்டஸ்ன்றது இந்த இது வந்து ஸ்டேட்டஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்டேட்டோஸ்பியர் அப்படின்றது வந்துட்டு ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு இருக்குது. அதே மாதிரி இது ஓசனோஸ்பியர் அப்படின்னு இது அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மீசோஸ்பியர். மீசோஸ்பியர் வந்து இடையடுக்கு என்பது வளிமண்டலத்தில் 50 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டருக்கு 50 கிலோமீட்டருக்கும் ஸ்டேட்டோஸ்பியரும் பார்த்தோம். அப்போ 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் 80 கிலோமீட்டர் வரைக்கும் மீசோஸ்பியர். இது என்ன சொல்லுது அப்படின்னா, உயரம் அதிகரித்து செல்ல செல்ல வெப்பநிலை குறையுது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ட்ரோபோஸ்பியர்லேயும் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறையுதுன்னு பார்த்தோமா, அதே தான் அதே இது தான் மீசோஸ்பியர்லேயும் வருது. உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து வானிலை அலைகள் வந்து இவ்வடுக்கில் தான் இருக்குது. விண்கற்கள் இவ்வடுக்கில் நுழைந்ததும் எரிக்கப்படுகிறது. மீசோஸ்பியரில் வந்தோடனே என்னதான் விண்கற்கள் எரிக்கப்படுதான், வானிலை அடுக்கு வந்து இதுதான் வானிலை அடுக்குன்னு சொல்லி சொல்கிறேன். வானொலி அலைகள் வந்து இவ்வடுக்கில் தான் புவிக்கு திருப்பி அனுப்பப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு என்னதுன்னா, மீசோபாஸ் அப்படின்ற ஒரு அடுக்கு இருக்குது. அந்த எல்லை வந்து மீசோபாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது. விண்கற்கள் வந்து இங்கே வந்தோடனே எந்த அடுக்கில் வந்தோடனே எரியுதுன்னு கேட்குறாங்க மீசோஸ்பியர். அதே மாதிரி வந்துட்டு வானொலி அலைகள் வந்து எந்த அடுக்குலேருந்து திரும்ப ரிட்டர்ன் வருதுன்னு கேட்குறாங்க, அது வந்துட்டு இந்த மீசோஸ்பியர் தான். இந்த ரெண்டும் வந்து இந்த இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அடுத்து வெப்ப அடுக்கு. வெப்ப அடுக்கை வந்து தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வடுக்கின் மேல் காணப்படும் அடுக்கு வெப்ப அடுக்கு, இடையடுக்குக்கு மேல் காணப்படுறது வந்து வெப்ப அடுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து 600 கிலோமீட்டர் வரைக்கும் உயரும். நம்ம என்ன பார்த்தோம், 80 வரைக்கும் பார்த்துருந்தோமா, இடையடுக்கு வந்துட்டு 80, மீசோஸ்பியர் வந்து 80 வரைக்கும் பார்த்தோம். அப்போ வந்து தெர்மோஸ்பியர் வந்துட்டு 600 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு இது வந்து ஹோமோஸ்பியர் என அழைக்கப்படுகிறது. ஹோமோஸ்பியர் அப்போ ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஓசனோஸ்பியர்னு எதை பார்த்தோம், மீளடுக்கு பார்த்தோமா, ஓசோன்லேருந்து நம்மளால் மீள முடியாது, ஓசோன் இல்லைன்னா நம்மளால் மீள முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ வந்து மீளடுக்குன்றது வந்து ஓசனோஸ்பியர், இல்லைன்னா ஜெட் விமானங்களில் போகும்போது ஓசோனை நம்மளால் பார்க்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். அப்போ ஒரு ஸ்டேட்டஸில் உள்ளவங்க தான் ஜெட் விமானங்களில் போவாங்கன்னு நம்ம பார்த்தோமா, அப்போ ஒரு ஜெட் விமானத்தில் போகும்போது வானத்தில் போகும்போது ஓசோனையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ வந்து ஓசனோஸ்பியர்னு அழைக்கப்படுறது வந்து மீசோஸ்பியர், சாரி ஸ்டேட்டோஸ்பியர். வெப்ப அடுக்கு வந்துட்டு ஹோமோஸ்பியர்னு அழைக்கப்படுது.
இதில் வந்துட்டு ஹோமோஸ்பியர்ன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், தெர்மோஸ்பியர் தெர்மோன்றது வந்து வெப்பம் தானே. இப்போ வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வெப்பம் வந்து தேவைப்படும், நம்ம சமைக்கிறதுக்கெலாம் ஹீட்டு தேவைப்படும். ஸோ வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ ஹோமுக்கு வந்து என்ன தேவை, வெப்பம் தேவை. அப்போ ஹோமோஸ்பியர்ன்றது வந்து தெர்மோஸ்பியர், அந்த இதில் அந்த அடுக்கை தான் ஹோமோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ஆனால் வெப்ப அடுக்கின் மேல் பகுதியில் உள்ள வாயுக்களின் அளவு சீரற்று காணப்படுவதால் அப்பகுதி ஹெட்ரோஸ்பியர் என அழைக்கப்படுகிறது. இவ்வடுக்கு உயரம் அதிகரித்து செல்ல செல்ல வெப்பநிலை அதிகரித்து கொண்டே செல்கிறது. அப்போ இங்கேயும் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை அதிகரிக்குது. அப்போ ரெண்டு இதில் உயரம் அதிகரிக்க, ஃபஸ்ட்டு வந்து ட்ரோபோஸ்பியர் பார்த்தோம், உயரம் அதிகரிக்க அதிகரிக்க ஹீட் வந்து குறையும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியரும் இந்த தெர்மோஸ்பியரும் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பமும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வேற என்ன, வெப்ப பகுதியில் அயனோஸ்பியர் அமைந்திருக்கிறது. வெப்ப அடுக்கு பகுதியில் அயனோஸ்பியர் அமைந்திருக்கிறது. இங்கே அயனிகளும் மின் அணுக்களும் காணப்படுகின்றன. அப்போ இங்கே வந்து மூணு இது சொல்கிறாங்க, ஒன்று வந்து ஹோமோஸ்பியர், அடுத்து வந்து ஹெட்ரோஸ்பியர், அடுத்து வந்து அயனோஸ்பியர். அப்போ மூணு இது காணப்படுது. அயன் பண்ணும்போது என்ன வரும், ஹீட்டு தானே வரும். அப்போ அயனோஸ்பியர்னாலும் தெர்மோஸ்பியர் ஞாபகம் வச்சுக்குவோம், ஹோமுக்கும் ஹீட்டு தேவைப்படுது. இந்த ஹெட்ரோஸ்பியர் மாத்திரம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஹெட்ரோஸ்பியர் எப்படி சும்மா எப்படியா மெமரி பண்ணிக்கோங்க, இது எப்படி ஷார்ட்கட் கொண்டு வரதுன்னு தெரியல. ஹெட்டு இல்லைனா ஹெட்டை வந்து மசாஜ் பண்ணும்போது நல்லா ஹீட்டாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்குவோம். ஹெட் மசாஜ் பண்ணும்போது ஹெட் நல்லா ஹீட்டாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்குவோம். இல்லைனா தெர்மோஸ்பியர் வந்து, தெர்மோ வந்து வெப்பநிலை தானே, நமக்கு காய்ச்சல்லாம் அடிக்கும் போது ஹெட்டில் தானே தலையில் தானே கை வச்சு பார்ப்போம். அப்போ வந்து ஹெட்ரோஸ்பியர்னாலும் இந்த தெர்மோஸ்பியர் கூட வரது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ மூணு இது, ஹெட்ரோஸ்பியர், ஹோமோஸ்பியர், அயனோஸ்பியர் மூணுமே வந்துட்டு இந்த தெர்மோஸ்பியரோடு தான் வருது. இது 600 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் காணப்படுது. இங்கே வந்து உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலையை அதிகரிக்குது, அவ்வளோதான். அடுத்து வெளியடுக்குக்கு அப்பால் அமைந்துள்ள அடுக்கு வந்து காந்த கோலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது புவியின் காந்த மண்டலமாகும். இம்மண்டலம் சூரியனிடமிருந்து வெளிப்படும் புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களை தக்க வைத்துக் கொள்கிறது. புவியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 64,000 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படுகிறது. அப்போ வெளியடுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் வருதாமா, 64,000 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வெளியடுக்கில் என்ன இருக்குன்னா, வாயுக்கள் வந்து மிகவும் குறைந்து காணப்படுகிறது. அரோரா ஆஸ்திராலியாசிஸ், அரோரா பொரிலியாசிஸ் என்ற வினோத ஒளி நிகழ்வுகள் இங்கே நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வெளியடுக்கில் என்ன நடக்குதான், அரோரா ஆஸ்திரியாலிசிஸ் அரோரா பொரியாலிசிஸ் அப்படின்ற ரெண்டு இது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, வினோத நிகழ்வுகள். அடுத்து வந்துட்டு சூரியனோட மேற்பரப்பில் உருவாகும் காந்த புயலின் காரணமாக வெளியேற்றப்படும் மின் அணுக்களின் துருவ பகுதிகளில் நள்ளிரவு வானத்தில் வேடிக்கையின் போது உருவாக்கப்படும் பலவண்ண ஒளிச்சிதறல் போன்ற காட்சி தோன்றியது. அதுவே அரோராஸ் எனப்படும். இந்த அரோரா ஆஸ்திரியாலிஸ், அரோரா பொரிலியாசிஸ் பொரியாலிசிஸ் அப்படின்னு படித்தோம்ல, இந்த ரெண்டும் அந்த அரோரானா என்னென்னா நைட் டைமில் வான வேடிக்கை போடுற மாதிரி அந்த ஒளிச்சிதறல்னால அந்த அரோராஸ்ன்றது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒளிச்சிதறல் தான் இந்த அரோராஸ் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வானிலையும் காலநிலையும், இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா. வானிலைன்னா என்னது, ஒரு நாளைக்கு நடக்கிற சம்பவங்கள். காலநிலைன்றது 30-35 வருஷத்துக்கு நடக்கிற சராசரி நிகழ்வுகள் தான் காலநிலைன்னு சொல்லி சொல்கிறோம்னு ஏற்கனவே சின்ன கிளாஸில் பார்த்துருக்கோம். கடல் மட்டத்திலிருந்து உயரம், ஒரு இடத்தின் உயரத்தை சராசரியாக கடல் மட்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் கணக்கிடுறோம். இப்போ நம்ம இருக்கிற இடத்தோட உயரத்தை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, கடல் மட்டத்தை தான் வந்து சராசரியாக வச்சு நம்ம உயரத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு கிலோமீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை குறையும். அப்போ 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஹைட்டில் போக போக 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுது. அப்போ வந்து சில மலைகள்லாம் இத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போமா. இப்போ எவரெஸ்ட்டு இமயமலை அதெல்லாம் பார்த்துருப்போம்ல, எவரெஸ்ட்லாம் வந்து 88-48 மீட்டர் படிச்சிருக்குமா. அப்போ அதெல்லாம் அவ்வளோ தூரம் போகும்போது என்னாகும், அப்போ ஒரு 1000 ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை குறையுது. அப்போ அவ்வளோ தூரம் போகும்போது கண்டிப்பாக நிறைய வெப்பநிலை குறையும். ஸோ வந்து அதனால மலைப்பகுதிகள் வந்து கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனை வெப்ப தலைகீழ் மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இல்லைன்னா லேப்ஸ் ரேட், நார்மல் லேப்ஸ் ரேட்டு தமிழில் அப்படியே லேப்ஸ் அப்படி கொடுத்து வச்சுருவோம். அப்போ வந்து வெப்ப தலைகீழ் மாற்றம் லேப்ஸ் ரேட்டு, இது அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஹைட்டுக்கு போக போக ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையுது. இதான் வந்து தலைகீழ் மாற்றம் அல்லது லேப்ஸ் விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
இதுக்கு அடுத்து நம்ம இந்த படத்தை பார்த்து படிப்போம். இப்போ இந்த படத்தில் என்ன போட்டிருக்காங்க, இது வந்துட்டு இது வந்து நிலக்காற்று, இது வந்து கடல் காற்று. ஓகே, கடல் காற்று நிலக்காற்றை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ கடல் காற்று வந்து டே டைமில் தான் நமக்கு வந்து இப்போ கடல் காற்று அப்படின்னு கேட்டாங்கன்னா கடல்லேருந்து வர்ற காற்று கடல் காற்று, கடல்லேருந்து நிலத்தை நோக்கி வரும். இதே வந்து நிலக்காற்றுனாங்கன்னா நிலத்துலேருந்து கடலை நோக்கி வீசும். இதான் வந்து நிலக்காற்று கடல் காற்று. இப்போ கடல் காற்று என்னென்னா, இப்போ இதில் ஒரே ஒரு இது மட்டும்தான் நம்ம படிச்சுக்கணும். வெப்பம் வந்து அதிகரிச்சிச்சின்னா அழுத்தம் வந்து குறையும், அழுத்தம் வந்து கூட இருந்துச்சுன்னா வெப்பம் வந்து குறையும். அப்போ மலைப்பகுதியிலலாம் வெப்பம் வந்து எப்படி இருக்குது, கம்மியாக கூலிங்காக இருக்கா, ஸோ அங்கே வந்து அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம கீழே இருக்க இடங்களில் வெப்பம் அதிகமாக இருக்குது, நமக்கு வந்து அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும். எப்போதுமே அழுத்தம் குறைவான இருக்க இடத்த நோக்கி தான் காற்று அடிக்கும். காற்று வந்துட்டு உயர் மண்டலத்தை உயர் அழுத்தத்துலேருந்து தாழ்வு அழுத்தத்தை நோக்கி தான் காற்று எப்போதுமே அடிக்கும். இதுதான் லாஜிக். இதை தான் வந்து கடல் காற்று நிலக்காற்றில் அப்படியே இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ டே டைமில் எப்படி இருக்குது, லேண்டு வந்துட்டு வெப்பம் ஜாஸ்தி இருக்கும். சூரியனை வந்து நமக்கு அடிக்கனால அந்த ஒளியினால லேண்டு வந்து வெப்பமாக இருக்கா. அப்போ வெப்பமாக இருக்கும்போது என்னாகும், வெப்பம் அதிகரித்தா நம்ம என்ன கம்மியாக இருக்கும் பார்த்தோம், அழுத்தம் கம்மியாக இருக்கும் பார்ப்போம். அப்போ தாழ்வு அழுத்தமாக இங்கே காணப்படுது. அப்போ அழுத்தம் கம்மியாக இருந்தால் காற்று எங்கேருந்து வரும், உயர் அழுத்தத்துலேருந்து தாழ்வு அழுத்தத்தை நோக்கி வரும் பார்த்தோமா. அப்போ நம்ம கடல்லேருந்து காற்று டே டைமில் நமக்கு லேண்டை நோக்கி வருது. இதுதான் லாஜிக். நமக்கு வந்து டே டைமில் கடல்லேருந்து காற்று வந்து லேண்டை நோக்கி வீசுறதுக்கு என்ன காரணம்னா, இங்கே வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால தாழ் அழுத்தம் உருவாகுது. தாழ் அழுத்தம்னா ஆட்டோமேட்டிக்காக உயர் அழுத்தத்துலேருந்து தாழ் அழுத்தத்தை நோக்கி காற்று வரும். அப்போ கடல்லேருந்து காற்று நிலத்தை நோக்கி வீசுது, அவ்வளோதான். அடுத்து அப்படியே இவங்களுக்கு யார், நிலக்காற்றுக்கு. நிலக்காற்று என்ன அப்படின்னா, இப்போ நைட் டைமில் என்னாகும் அப்படின்னா நம்மளோட பூமி வந்து குளிர்ச்சி ஆகிடும். ஏன்னா சூரியன் வந்து போயிடுமா, அப்போ பூமி வந்து குளிர்ச்சி ஆகிடும். ஆனால் வந்து கடல் என்ன செய்யணும்னா அந்த வெப்பத்தை வந்து இழக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ இங்கே ஹீட்டு ஜாஸ்தி இருக்கும். அப்போ ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்க இடத்துல என்னாகும், தாழ் அழுத்தம் உருவாகுமா. அப்போ தாழ் அழுத்தம் உருவானா என்னாகும், காற்று வந்து உயர் அழுத்தத்துலேருந்து தாழ் அழுத்தத்தை நோக்கி உருவா வருமா. அப்போ நைட் டைமில் காற்று வந்து லேண்ட்லேருந்து நமக்கு கடலை நோக்கி வீசுது, அவ்வளோதான். இதான் வந்து லாஜிக்கு. இதை தான் இந்த டேபிளில் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு கடல்லேருந்து நிலத்தை நோக்கி வீசுகிற காற்று வந்து மழைப்பொழிவை தருமாமா. கடல்லேருந்து வருது வந்து இந்த ஈரப்பதத்தை கொண்டுட்டு தானே வரும், ஏன்னா வந்து கடல் தண்ணி நிறையா இருக்குல்ல. அப்போ ஈரப்பதத்தை கொண்டுட்டு வர்ற காற்றுன்றனால அங்கே வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஆனால் லேண்ட்லேருந்து போகிறது எப்படி இருக்கும், லேண்டில் வந்து எந்தவித நீர்நிலையும் இருக்காது. அப்போ வந்துட்டு நம்ம இங்கேருந்து ட்ரையாக தான் போகும், ஏன்னா எல்லா சுற்றி சுற்றி வீடு நிலம் தானே இருக்கும். அப்போ இங்கேருந்து வந்து அதனால் ஈரப்பதம் வந்து ஜாஸ்தி இருக்காது. அப்போ கடலை நோக்கி வீசும்போது அந்த காற்று வந்து வறட்சியான காற்றாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மழைகளோட இடையூறு. இப்போ மழை வந்துட்டு இந்த மழை இந்த படத்தை பார்த்து படிப்போமா. இப்போ மழை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மழை வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ காற்று வீசுது அப்படின்னா காற்றுல வந்துட்டு மேகங்கள் உருவாகும். மேகத்தில் குளிர்ச்சி அதிகமாக இருக்குமா, அது வந்து 100% வந்து ஈரநிலையை வந்து அடையும் போது அந்த காற்று தன் பூரித நிலையை அடையும் போது என்னாகும், மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா. அப்போ அந்த காற்று போய் என்ன பண்ணுதா, அந்த மழை மேலே போய் மோதுது. அப்படி மோதும்போது என்னாகும் அப்படின்னா இங்கே மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதே வந்து இந்த காற்று வந்து மழையாக பெஞ்சதுக்கப்புறம் அந்த காற்றில் வந்து ஈரப்பதம் ஃபுல்லாகவே மழையாக கீழே கொட்டிடும். அப்போ அந்த காற்று என்ன இருக்கும், வறட்சியாக தான் இருக்கும். அப்படி வறண்ட காற்று என்னாகுதுன்னா இந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் மழையை கொடுக்காது. அப்போ என்னாகும், இங்கே பக்கம் வந்துட்டு மழை மறைவு பிரதேசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மழை மறைவு பிரதேசம்னா இந்த பக்கம் மழை பெய்யாது. நமக்கு வந்து கேரளா, நம்ம தமிழ்நாடு வந்து மழை மறைவு பிரதேசம், கேரளா வந்து மழைக்கு எய்த்தாப்பில் இருக்குது. ஸோ வந்து அங்கே வந்து அதிகமான மழை பெய்யுது, நமக்கு மழை கம்மியாக இருக்குது. இதான் வந்து அப்போ மழை பெய்ய காரணம் வந்து ஈரமான மேகக்காற்றுகளை வந்துட்டு தடுக்கிறதுக்கு ஒரு மழை இருக்கணும். ஸோ அந்த மழை மேலே படும்போது ஈரமான மழை காற்று படும்போது அந்த இடத்துல மழையாக கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அந்த படத்தில் பார்த்தோம்னா அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. காற்று வந்து மோதுற பக்கத்தை காற்று மோது பக்கமும், காற்று வந்து வறட்சியாகி இந்த பக்கம் இறங்குது இல்லை, அதை வந்து காற்று மோதா பக்கம்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து மழை கிடைக்காது, அப்படி கிடைச்சாலும் குறைவான மழை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து மேகமூட்டம். மேகமூட்டம் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு, மேகம் இல்லாத பாலைவன பகுதிகளில் வெப்பத்தின் அளவு அதிகமாகவும் மேகங்கள் காணப்படும் இடங்களில் வெப்பத்தின் அளவு குறைவாகவும் காணப்படுது. மேகம் இருந்துச்சுன்னா என்னாகும், மேகத்தில் வந்து ஈரப்பதம் வந்து இருக்குமா, அப்போ வந்து அந்த மேகம் இருக்கிற இடத்துல வந்துட்டு அந்த இடம் வந்து கூலிங்காக இருக்கும். மேகமே இல்லாத பாலைவன பகுதிகள் வந்துட்டு மேகத்தில் ஈரப்பதம் இருக்கும், ஆனால் மேகமே இல்லைன்னா அந்த இடத்துல ஈரப்பதமே இருக்காது. ஸோ அந்த இடம் வந்து பாலைவன பகுதியாக காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கடல் நீரோட்டம். கடல் நீரோட்டம்னா வெப்ப நீரோட்டங்கள் கடற்கரைக்கு அருகாமையில் அமைந்துள்ள நிலப்பகுதியில் வெப்பமாகவும்
கடல் நீரோட்டம் வந்து எப்படி இருக்குமாம்மா, வெப்ப நீரோட்டம் உள்ள பகுதி வந்து வெப்பமாகவும் குளிர் நீரோட்டம் உள்ள பகுதி வந்து குளிர்ச்சியாகவும் வச்சுக்கிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குளிர் நீரோட்டங்கள் உள்ள பகுதியில் வந்து மேக்சிமம் வந்து வறட்சி வந்து காணப்படும். அப்போ அங்கே வந்துட்டு என்ன ஆகும்னா பாலைவனம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ குளிர் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் வந்து நல்லது, நமக்கு வந்து பனிகள் உருவாகாமல் அந்த இடத்துல வந்துட்டு இப்போ கப்பல் இதெல்லாம் போகிறதுக்கு யூஸ் ஆகும். வெப்ப நீரோட்டம் இருக்க இடத்துல வந்துட்டு மீன்கள்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் வந்து குளிர்ந்த நீரோட்டம் இருக்க இடத்துல வந்துட்டு பாலைவனம் மட்டும்தான் உருவாகும், அங்கே வறட்சி தான் அதிகமாக காணப்படும். குளிர் நீரோட்டம் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு பாலைவனம் காணப்படும்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு இயற்கை தாவரங்கள். இயற்கை தாவரங்களில் வந்து தாவரம் என்ன செய்யும், நீராவி போக்கு, அது வந்து அதிகமான நீரை தனக்குள்ளே வச்சுருந்ததுன்னா என்ன செய்யும், நம்ம அதோட இலைகள் மூலமாக தண்டு மூலமாக எல்லா மூலமாக என்ன செய்யும், அது வந்து தன்னோட நீரை வந்து வெளியேற்றும். அப்படி வெளியேற்றும் வந்து நிறைய தாவரங்கள் இருந்ததுன்னா என்னாகும், நிறைய தாவரங்கள் தன்னோட நீரை எக்ஸ்ட்ரா நீரை வந்து வெளியேற்றும் போது என்னாகும், அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கூலிங் ஏற்படும். இதே வந்து மரமே இல்லாத பகுதினா அந்த இடம் வந்து கண்டிப்பாக வெயில் வந்து ட்ரையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இயற்கை தாவரங்கள் இருக்க இடத்துல காற்று வந்து குளிர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து உள்ளதை வந்து அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.